வெல்கம் டு ஜாடி மேல மூடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நிலவோட தெண்டுருவ பகுதியை ஆராய்ச்சி செய்ய அனுப்பப்பட்ட சந்திராயன் இருந்து பிரிஞ்ச விக்ரம் லேண்டரோட சிக்னல் கிடைக்காம இருந்தது ஆனால் இப்போ விக்ரம் லேண்டர் சேதமடையாமல் இருப்பதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் அறிவிச்சிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் நிலவுக்கு அனுப்பப்பட்ட சந்திராயன் டூவில் மூணு பாகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அதில் முதல்ல ஆர்பிட்டர் ஆர்பிட்டரை தொடர்ந்து விக்ரம் லேண்டர் அதை தொடர்ந்து பிரக்யாங்கிற ரோபர் இருக்குது அந்த ரோபர் தான் நிலவை ஆராய்ச்சி செய்யும் நிலவோட தென் துருவ பகுதியை ஆராய்ச்சி செய்ய அனுப்பப்பட்ட சந்திராயின் டூவிலிருந்து பிரிஞ்ச விக்ரம் லேண்டரை நிலவில் தரையிறக்க செய்யும் போது அதோட கட்டுப்பாட்டு அறையுடனான தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு இதையடுத்து சந்திரா என் டூ ஆர்பிட்டர் விக்ரம் லேண்டர் இருக்கும் இடத்தை கண்டறிஞ்சு புகைப்படம் எடுத்திருக்கு விக்ரம் லேண்டர் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதிலிருந்து சிக்னல் இன்னும் கிடைக்கல இந்த நிலையில் விக்ரம் லேண்டரை துல்லியமாக படம் பிடிக்க ஆர்பிட்டரை நிலவின் அருகே கொண்டு செல்ல இஸ்ரோ அதிகாரிகள் முயற்சி செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க நிலவிலிருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஆர்பிட்டரை ஐம்பது கிலோமீட்டர் தூரமாக குறைக்கிறதுக்கு இஸ்ரோ திட்டமிட்டிருக்கு இந்த நிலையில் நிலவியோட தரைப்பகுதியில் விழுந்த விக்ரம் லேண்டர் சேதமடையாமல் இருப்பதாகவும் இஸ்ரோ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க சற்று சாய்ந்த நிலையில் உள்ள விக்ரம் லேண்டரை தொடர்பு கொள்ள முயற்சிகள் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க விக்ரம் லேண்டர்லேருந்து சிக்னலை பெற இஸ்ரோ புதிய திட்டம் தீட்டியிருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் சந்திராயன் டூலேருந்து பிரிஞ்ச ஆர்பிட்டர் நிலவோட நூறு கிலோமீட்டர் தூரத்தில் சுற்றி வந்துட்டுருக்கு அந்த ஆர்பிட்டரோட தூரத்தை ஐம்பது கிலோமீட்டரை குறைக்க இஸ்ரோ முடிவு செஞ்சுருக்கு இதனால் ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம் இருந்து விக்ரம் லேண்டர் நிலை மற்றும் புகைப்படத்தை தெளிவாக அறிய முடியும் விக்ரம் லேண்டரில் சிக்னல் குறைவாக கிடைக்கிற பட்சத்தில் ஆர்பிட்டர்லேருந்து கிடைக்கிற சிக்னலை வச்சு விக்ரம் லேண்டரை இயக்க திட்டம் செய்யப்பட்டிருக்கு இந்த முயற்சி பயனளிக்குமா என்பதை பார்க்கலாம் நிலவோட பகல் பொழுது சந்திராயனோட தொடர்பு பெற இஸ்ரோ விஞ்ஞானிகள் களம் இறங்கியிருக்காங்க சந்திராயனை இரவு நேரத்துல தொடர்பு கொள்ள முடியாது என்பதால் முயற்சிகள் தீவிரம் அடைஞ்சிருக்கு நிலவுல பதினான்கு நாட்கள் பகலாகவும் பதினான்கு நாட்கள் இரவாகவும் இருக்கும் இரவு நாட்கள்ல மைனஸ் நூற்றி எழுபது டிகிரி வெப்பம் நிலவும் இதனால லேண்டர் உரைஞ்சு போயிரும் இதனால இரவு நாட்களில் முயற்சி மேற்கொள்ள முடியாது அதனால பகல் பொழுதுலேயே சந்திராயின் தொடர்பு பெற இஸ்ரோ விஞ்ஞானிகள் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ